ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி வ்ளாக் ஆஃப் தி டே, எங்களோட ஊர் திருவிழாவோட கடைசி நாள். ஸோ இன்றைக்கி வடை சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங்ஸாகவே இருந்துச்சு. ஸோ காலையிலேயே உளுந்து ஊற வச்சுட்டு ஈவினிங் ஒரு டீ டைம் அப்போது உளுந்து வடையும் தேங்காய் சட்னியும் செஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட டின்னரும் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சுங்க. டின்னருக்கு அவள் உப்புமா, அவள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவள் உப்புமா செஞ்சாச்சு. ஸோ அண்ட் அவள் உப்புமா வந்து என்னோட ஃபாதர் எல்லாம் சாப்பிட மாட்டார், ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து தக்காளிலாம் போட்டு தாளிச்சாச்சு. அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஸோ அது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மகிழுக்கு தான். மகிழு வந்து இதை எதுவுமே சாப்பிட மாட்டான், கொஞ்சம் காரமாக இருந்தால் கூட அவன் சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்கு வந்து நைட் நேரத்தில் எப்பயுமே வந்து இப்போ ராகி கூழ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ராகி ஊற வச்சாச்சு, கூழும் செஞ்சு கொடுத்தாச்சு. ஒர்க்லாம் முடிச்சுட்டு மகிழை போய் பார்க்குறப்ப அவனுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ்னு பாருங்கள். என்னை பார்த்த உடனே என்கிட்ட வந்துடுவான். அண்ட் நானும் வந்து டின்னர் ஃபுல்ஃபில்லிங்கான டின்னர் டெய்லியும் நைட்டு இப்போ சம்மருங்கிறதுனால ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்ருக்கேன். இது வந்து நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே ஃபாலோ பண்ணுறது தான். டெய்லியும் நைட் எங்கள் அம்மா எப்படியும் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. ஸோ டின்னர் வித் ஜூஸ் குடிச்சு பழக்கமாகிடுச்சு. ஸோ அது வந்து இந்த சம்மர்லாம் தாங்க முடியாதனால மறுபடியும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டின்னர்லாம் முடிச்சுட்டு திருவிழா வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள். ஸோ வந்து திருவிழா பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். செம்ம சூப்பராக ஒரு செம்ம வைபாக இருந்துச்சு. மகிழுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணால் இந்த மாதிரி கார்லாம் உக்காந்து ஓட்டிட்டு ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான். திருப்பி எடுக்கும்போது வரமாட்டேன்னு வேற அழுகிறான். நான் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவான்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கலன்னா கூட பயந்து அழுவான். லைக் கூட்டமாக இருக்கிறதுக்கு இதிலெல்லாம் உட்கார வச்சா பயந்து அழுவான்னு நினச்சேன். ஸோ அவனுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணிட்டான். அப்படியே வந்து மாங்காய் அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு திருவிழாக்கு போனோம். மருதாணி இல்லையா, இந்த அச்சு மருதாணி 90s கிட்ஸோட ஃபேவரெட்னு சொல்லலாம். ஸோ அதுவும் வச்சுருந்தாங்க. ஸோ மறக்காமல் அதை வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப நாஸ்டால்ஜிக்காக இருந்துச்சு இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நான் பண்ணும்போது. என்னோடய சின்ன வயசில் நான் எந்த திருவிழாக்கு போனாலும் இந்த மருதாணி அச்சு வந்து வச்சுருப்பேன். ஸோ ரொம்ப ஆஃப்டர் லாங் இயர்ஸ் இதெல்லாம் வந்து வைக்கிறேன் இப்போது. ஸோ ரொம்ப நாஸ்டால்ஜிக்காக ஃபீல் பண்ணேன், ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணேன். நான் இந்த மருதாணி அச்சு பிடிக்காத ஒரு 90s கிட்ஸ் கேர்ளை வந்து பார்க்கவே முடியாதுன்னு சொல்லலாம். நமக்கெலாம் வந்து இதுதான் வந்து அவ்வளோ ஃபேவரெட்டு. ரொம்ப பெருசாக இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் மாதிரி அப்படியே அட்வான்ஸ்டான டாய்ஸ், அட்வான்ஸ்டான விஷயம் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன விஷயங்களே வந்து நமக்கு ரொம்ப அழகான விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ பாருங்கள், இதுதான் ஃபினிஷு, அழகாக இருக்குல்ல. அண்ட் மறுபடியும் வந்து லேட் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் மகிழும் இதை என்ஜாய் பண்ணாங்கிறனால இன்னொரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக வச்சோம். போன டைம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். இந்த டைம் வந்து நல்லா அவனே வந்து என்ஜாய் பண்ணி கார்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, ஐ வாஸ் வெரி ஹாப்பி எஸ்டர்டே. நேற்று தான் வந்து இந்த திருவிழாலாம் நடந்துச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ணமோ இல்லையோ மகிழும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஸோ அதை பார்த்தே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இதெல்லாம் வந்து அவன் என்ஜாய் பண்ணுறது. இதோடு இந்த வ்ளாக் முடிஞ்சிச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.